வணக்கம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2019 என்ற தலைப்பில் தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலன்களை தொகுத்து நமக்கு வழங்கியவர் ஜோதிட சுடர், ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஐயா திரு சுப கிருஷ்ணகுமார் அவர்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து பல்வேறு நேயர்கள் பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து சந்தேகங்களாக கேட்டு வருகிறார்கள். அந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஐயா திரு சுப கிருஷ்ணகுமார் அவர்கள் பதிலளிக்க உள்ளார்கள். அந்த பதில்களை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில்களாக நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த பதிவில் பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை அவர் அளிக்க இருக்கிறார். நேயர்கள் அனைவரும் அந்த கேள்வி பதில்களை பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய கேள்வியாக நம்முடைய குரு பலன், அதாவது ஜோதிட நேரம் குரு பலன்கள் 2019 நிகழ்ச்சியில் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு சுப பலன்கள் குறைவு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ரிஷபம், துலாம், கடகம் ஆகிய மூன்று ராசிகளுக்கும் விபரீத ராஜயோகம் உள்ளது என்று சொல்வதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எஸ்டிவி பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் ஜோதிடர் சுப கிருஷ்ணகுமார். மூன்று ராசிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், துலாம், கடகம் இந்த மூன்று ராசிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமைப்பு என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷப ராசி என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபத்துக்கு குரு வந்து அமரும் இடம் அஷ்டமகுரு என்று சொல்லக்கூடிய 8 இடத்தில் வந்து அமர்கிறார். ஆனால் அவர் பார்க்கும் பார்வை 12 வீடு, 2 வீடு, 4 வீடு. இந்த 4 வீட்டை பார்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 12 வீடு என்றால் விரயஸ்தானம், 2 வீடு என்றால் தனஸ்தானம் அல்லது குடும்பஸ்தானம், 4 வீடு என்பது சுகஸ்தானம். அப்போது இந்த அமைப்பில் நல்ல அமைப்புகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அமைப்பில் விபரீத ராஜயோகம், அந்த குருவாகப்பட்டவர் எப்பொழுது இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் என்றால் 6, 7, 8 அதிபதிகள் அல்லது 12 அதிபதி இந்த அதிபதிகளெல்லாம் ஒன்று சேரும்போது விபரீத ராஜயோகமாக கோச்சார நிலையில் ஏற்படலாம். இந்த கோச்சார நிலை என்பது இந்த 6, 7, 8 என்பது இந்த ரிஷபத்துக்கு 6 இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், 7 இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், 8 இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குருவும் ஒன்று சேரும் பட்சத்தில் இது ஏற்படும். 12 வீடும் செவ்வாயாக இருக்கிறது. அப்போது செவ்வாய், சுக்கிரன், குரு இவை மூணும் சேர்ந்து இந்த அமைப்பில் வந்து அமரும் நேரங்களில் இது ஏற்படும். ஆனால் இது பெரும்பாலும் இந்த செவ்வாய் என்ற கிரகம் 1.5 மாதத்துக்கு மேலோ, இல்லை புதன் அப்படிங்கிற கிரகம், இந்த சுக்கிரன் என்ற கிரகம் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேல் இது நீடிப்பதில்லை. அப்போது இது விபரீத ராஜயோகம் ஏற்படுமா என்றால் இது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இது கோச்சார நிலையில் வேதைகள் இருக்கும் பட்சத்தில் இது நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம் என்றால் கோச்சார வேதை என்பது ஒரு கிரகம் முன்னையோ பின்னையோ அந்த கோச்சார அடிப்படையில் வேதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் ஏற்படும் பட்சத்தில், வேதைகள் என்றால் இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பலன்கள் மாறுபடும். அப்போது நாம் சொன்னக்கூடிய இந்த அமைப்புகள் விபரீத ராஜயோகமாக அமைவதற்கும் வாய்ப்புண்டு, அமையாது போவதற்கும் இந்த கோச்சார வேதைகளால் இது வாய்ப்பு ஏற்படக்கூடிய சாதகமான நிலைகளும் உண்டு. சாதக பாதகங்கள் ரெண்டும் கோச்சார வேதைகளில் உண்டு. இந்த வேதைகளை பற்றி நான் பின்னால் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எஸ்டிவி தமிழ் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் உலக நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பியதற்கு அல்லது உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பரிமாறும் பட்சத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்புடையதாக அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. உங்கள் கேள்விகளோ இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ வரும் வாரங்களில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க இது வாய்ப்புள்ளது என்று நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை குரு பெயர்ச்சி பலன்கள் குறித்த நேயர்களின் பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்கப்படுகிறது. அதற்கான பதில்களை ஐயா திரு சுப கிருஷ்ணகுமார் அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறார். நேயர்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில்களை அறிந்து பயன்பெறவும், மேலும் பல்வேறு சந்தேகங்களோ கேள்விகளோ உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக எஸ்டிவி தமிழ் சேனலினுடைய கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டு அதன் மூலம் அதற்குரிய பதில்களை தொடர்ந்து நீங்கள் பெற்று பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பாருங்கள்.
உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் இணைவோம். அதுவரை அனைவருக்கும் அன்பு, நன்றி, வணக்கம்.